ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். அட்லி டைரக்ஷனில் தளபதி விஜய் நடிக்க இருக்கிற படத்தில் முக்கியமான கேரக்டரில் நடிக்க ரோபோ சங்கருடைய மகள் ஜாயின் பண்ணியிருக்கிறதா தெரிய வந்திருக்கு. தளபதி 63 படத்துடைய ஃபர்ஸ்ட் ஷெட்யூலுக்கான வேலைகள் தீவிரமாக நடந்துட்டு வருது. தற்போது படப்பிடிப்புக்கான செட் அமைக்கும் வேலைகள் சென்னையில் நடந்துட்டு வருது. இதை ஆர்ட் டைரக்டர் முத்துராஜ் கவனிச்சுட்டு வராரு. நேற்று தளபதி 63 படத்தில் பரியேறும் பெருமாள் படத்தில் நடித்த கதிர் ஜாயின் பண்ணியிருக்கார் அப்படின்னு அஃபீஷியலாக அறிவிச்சிருந்தாங்க. இதை தொடர்ந்து இந்த படத்தில் முக்கியமான கேரக்டரில் தன்னுடைய மகள் நடிக்க இருக்கிறதா ரோபோ சங்கர் தெரிவிச்சிருக்காரு. விழா ஒன்றில் கலந்துக்கிட்டு பேசின ரோபோ சங்கர், என்னுடைய மனைவியும் மகளும் ஒவ்வொரு நாள் ராத்திரியும் டிக்டாக் வீடியோ போடுறோம் அப்படின்னு சொல்லி தினமும் என்னைய டார்ச்சர் பண்ணிகிட்டே வந்தாங்க. அப்படி அவங்க பண்ண பல வீடியோக்கள் யார் மூலமாகவோ இயக்குனர் அட்லியுடைய பார்வைக்கு போயிருக்கு. விஜய் படத்தில் நடிக்க போகிறவங்க தேர்வு நடந்துட்டு வந்திருக்கு. அதில் என்னுடைய மகளோட வீடியோவை பார்த்து அந்த படத்தில் நடிக்கிற வாய்ப்புக்கு தேர்வாகியிருக்காரு. முன்னாடியே பல வாய்ப்புகள் வந்தப்போ படிப்பு தான் முக்கியம் அப்படின்னு தவிர்த்துட்டே இருந்தேன். ஆனால் அட்லி விஜய் கூட்டணியில் நடிக்க வாய்ப்பு வந்தால் விட முடியுமா, அதனால் எப்போ தேதி கேட்பார் அப்படின்னு காத்துட்ருக்கேன். அதே போல் இன்னொரு சர்ப்ரைஸான விஷயமும் இருக்குது. அதை இயக்குனர் அட்லியே சொல்லுவார் அப்படின்னு தன்னுடைய பேச்சில் குறிப்பிட்டிருக்காரு. ஏராமான் மியூசிக் பண்ணுற இந்த படத்துக்கு ஜிகே விஷ்ணு சினிமாட்டோகிராஃபராக ஒர்க் பண்ணுறாரு, ரூபனை எடிட் பண்ணுறாரு. வர 20 படப்பிடிப்பு தொடங்கப்பட்டு தீபாவளி வெளியீடாக திரைக்கு வர இருக்கு. ஏஜிஎஸ் நிறுவனம் பிரம்மாண்டமான பொருட்செலவில் இந்த படத்தை தயாரிக்கிருக்காங்க. அங்கிள் அங்கிள், நானும் தொங்குறேன் அங்கிள். நீ வீட்டுல போய் தனியா தொங்கு.